வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துளசி மாலை தாங்க. இதுக்கு வந்து நான் துளசியை வந்து சின்ன சைஸ் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாரி கட் பண்ணிக்கோங்க. பெரிய காம்பெலாம் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் இதே அளவுக்கு கட் பண்ணி வச்சுப்போம். கொஞ்சம் பெரிய இலையாக இருந்தாலும் நம்ம அதில் சேர்த்து கட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இலையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கட் பண்ணி அதிலே வச்சுக்கோங்க. ரொம்ப காம்பு, பெரிய பெரிய காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்தமாரி வச்சுட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம பூ கட்டுற மாதிரி ரெண்டு நாட் போட்டுருங்க. அப்போ தான் டைட்டாக இருக்கும். திரும்பவும் இதே அளவுக்கு ஒரே அளவாகவே துளசி வச்சு ஃபுல்லாக நம்ம கட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சு இந்த அளவுக்கு இருக்கட்டும். ரொம்ப பெரிய சைஸாகவும் வேணாம். ஏன்னா நம்ம ரோஸ் வைக்கும்போது ரோஸோட தாண்டி வந்துடும், அதனால் சைஸ் சின்னதாக இருக்கட்டும். இதேமாரி எல்லாத்தையும் கட்டிடலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் கட்டிட்டோம். இதுக்கப்புறம் தனித்தனியாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம கட்டினதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மாலையோ இதுமாரி நம்ம கட்டி வச்சிட்டோம்னா ஊசியில் 5 நிமிஷத்தில் கோத்து மாலை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பூ வந்து ஒரு 4 ரோஸ் எடுக்கிறோம். காம்பு நீட்டாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ 4 பூ தான் வைக்கிறேன் நான். பாருங்கள், இந்தமாரி 4 பூ ஊசியில் கோத்துக்கோங்க. காம்பெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த காம்புக்கு மேலே இந்த துளசி வந்து ப்ளஸ் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டே வருவோம். துளசி அதனால தான் நீங்கள் பெருசாக வச்சு கட்டினீங்கன்னா ரோஜா பூவோட தாண்டி வெளியில் வரும். இப்போ மாலை அழகாக இருக்காது. அதனால் இந்த ரோஸ் அளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக துளசி கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கோக்கக்குள்ள மாலை அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மாலை தாங்க. பாருங்கள், நான் ஒரு 10-15 கோத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 4 ரோஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய துளசி இருந்ததுன்னா துளசி நிறைய கோத்துட்டு திரும்பவும் ரோஸ் வச்சுக்கலாம். இல்லை நடுவில் ரோஸும் துளசியும் மாறி வச்சுக்கலாம், அதுவும் அழகாகவும் இருக்கும். இல்லை நிறைய துளசி வச்சு முனையில் ரோஸ் வச்சுக்கலாம். நம்ம துளசி நமக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு மாலையை பெருசாகவும் வச்சுக்கலாம். இல்லை துளசி கம்மியாக இருந்ததுன்னா சின்ன மாலையாகவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு துளசி கம்மியாக இருந்ததுன்னா ரோஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. நான் இப்போ ஒரே லைன் தான் ரோஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு பக்கம் கட்டிட்டோம். இப்போ 2வது பக்கமும் நான் ஏற்கனவே கட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ மாலை ரெடி ஆகிடுச்சு. நம்ம லெங்த்துக்கு தகுந்த மாதிரி மாலை இன்னும் கூட பெருசாக வைக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் நடுவில் ஒரு மஞ்சள் ரோஸ் வச்சு 2 பக்கமும் கோத்துட்டு இப்போ பாருங்கள் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இலை பெருசாக இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் அதுபோல் நடுவில் வச்சு தச்சுக்கலாம். உங்களுக்கு மாலை ரெடி ஆகிடுச்சு, பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.